ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாரா டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான ஒரு மூணு பிளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பிளவுஸ் வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு மொத்தமாக மூணு பிளவுஸ் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த வீக் ஏப்ரல் 30 மே 1st வந்து ஒரு கியூனோவா எக்ஸிபிஷன் நடக்க போகுது பொள்ளாச்சி மாதவா ஹோட்டலில். ஸோ நாமளும் வந்து அங்கே வரப்போகிறோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்க. அங்கே நிறையா ஸ்மால் பிஸ்னஸ் சைடு வந்து வரப்போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த பிளவுஸ் வந்து ஒரு ஆன்லைன் ஆர்டர் தான். அவங்க வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக கொடுப்பாங்க முகிலரசின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பிளவுஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்களோட நான் மூணாவது பிளவுஸ்னு நினைக்கிறேன் எம்ப்ராய்டரி பிளவுஸில். ஸோ இது மூணாவது பிளவுஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜர்தோசி ஜர்கன் ஸ்டோன் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஒரு பிளவுஸ் வந்து அவங்க ஹெவியாக கேட்டாங்க, ஒரு பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாக கேட்டாங்க. ஸோ இது வந்து அந்த மினிமலான ஒர்க் இருக்கிற பிளவுஸு. இதுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி அந்த கிளாத் எம்ப்ராய்டரி பண்ண வேண்டிய கிளாத்தும் மெஷர்மெண்ட் பிளவுஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து கோல்டு பேஸ்டாக நான் தான் இடையே கொடுத்தேன். இந்த கலருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சரி கோல்டு பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன், நீங்கள் மற்ற பிளவுஸ்க்கும் கொஞ்சம் சாரிக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொஞ்சம் கோல்டு பேஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு காமனான கலர் அப்படிங்கிறதுனால நம்ம நிறையா சாரிக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே வந்து ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு, அதனால தான் நான் பேசலை, ஜஸ்ட் பிளவுஸ் மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து இன்னொரு பிளவுஸ். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளான ஒரு லட்கன் கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது இந்த ஹெவியான பிளவுஸ் தான். இது க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், நல்லா ஹெவி டிசைனாக இருக்கும், நல்லா கிராண்டான ஒரு பிளவுஸ். ஃபுல்லாக ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம், ஜர்கன் ஸ்டோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இது வந்து மேலே வந்து லைன் லைனாக வர்றது தான். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா அந்த லைன் லைனாக வர்றது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஃபுல்லாகவே கட் பீட்ஸும் கர்தானா அந்த மாதிரி தான், கட் பீட்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஜர்கின் ஸ்டோன் அந்த மாதிரி மாறி மாறி வர மாதிரி தான். ஸோ நம்ம ஒரு பிங்க் கலர் பிளவுஸில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் கூட பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் டிசைனிங் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணுற வீடியோஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் நம்ம நிறையா டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லைனில் வந்து அதே ஜர்தோசி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பேக்லேயும் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க். இதுக்கு வந்து அவங்க சாரியோட கலர் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த சாரி இந்த பிளவுஸ் பீஸ் மட்டும் சென்ட் பண்ணிட்டாங்க. சாரியோட கலர் வந்து ஃபோனில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க, ஃபோட்டோவாக அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வச்சு தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து ஒரு பிளவுஸ். இந்த பிளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன், ஒர்க்கு காமிச்சிருப்பேன், நல்லா ஃபுல்லாக சர்தோசி ஒர்க்கு. ஸோ இதை வந்து நான் எனக்காக பண்ணது, ஷாப்பில் வந்து சும்மா ஒரு சாம்பிள் வைக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். இதோட கிளியர் பிக்சரும் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் பேஜில். பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஷார்ட்ஸ்லேயே வச்சுட்டு இது வந்து ரா சில்க் மெட்டீரியலில் பண்ணியிருந்தேன். ரா சில்க் எங்கே எடுப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் தான் எடுப்பேன், ஏன்னா எனக்கு பக்கம் வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ எங்கே அப்படிங்கிற டீட்டெயிலுமே நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு அதையவே கொஷினாக கேட்குறீங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த ஒரு மூணு அழகான பிளவுஸ் பார்த்துருக்கோம். இதோட கிளியர் பிக்சர் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.